Daily. Taste the Daily. தமிழக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் கட்டுமான திட்டங்கள் பதிவு செய்தல் மற்றும் புதுப்பித்தலுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. குடியிருப்பு கட்டிடங்கள் 645 சதுரடிக்கு குறைவான திட்டங்களுக்கு 10.7 சதுரடிக்கு 10 ரூபாயாகவும், 645 சதுரடிக்கு மேற்பட்ட திட்டங்களுக்கு 10.7 சதுரடிக்கு 20 ரூபாயாகவும் இருந்த பதிவு கட்டணம் 25 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வணிக கட்டிடங்களுக்கு 10.7 சதுரடிக்கு 50 ரூபாயாக இருந்த கட்டணம் 60 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கட்டிடப்பணி நிறைவு சான்று பெறும்போது தடையின்மை சான்று பெறுவதற்கு முன்பு தனியாக கட்டணம் விதிக்கப்படவில்லை. ஆனால் தற்போது ஒரு விண்ணப்பத்திற்கு 2000 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மனை வாங்குவோர் தனியாக விண்ணப்பித்தால் ஒரு மனைக்கு தடையின்மை சான்று வழங்க 2000 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே நில வழிகாட்டு மதிப்பீடு மற்றும் புதிய வீட்டுக்கான கட்டிட வரைபட அனுமதி கட்டண உயர்வு என அடுத்தடுத்து ஈட்டியை பாய்ச்சிய விடிய அரசு தற்போது கட்டுமான திட்டங்கள் பதிவு செய்தல் மற்றும் புதுப்பித்தலுக்கான கட்டணங்களையும் உயர்த்தி புதிய வீடு என்ற மக்களின் கனவில் மண்ணள்ளி போட்டு அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த 1ஆம் தேதி மலை ரயில் பாதையில் ஹில்க்ரோ ஆடலி பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதால் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கடந்த 6 நாட்களாக சீரமைப்பு பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் தண்டவாளங்களை சீரமைக்கும் பணி முடிவுற்றதால் இன்று முதல் மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. ரயில் சேவை தொடங்கப்பட்டதால் முன்பதிவு செய்து காத்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகத்துடன் ரயிலில் பயணித்தனர். காலை 7:10 மணிக்கு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து குன்னூருக்கு மலை ரயில் புறப்பட்டு சென்றது.